டிஎன்பிஎஸ்சியில் இன்றைய தினம் ஒரு நம்ம மீன்வளத்துறை அமைச்சர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. திமுக காரங்க இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு 10 வருஷம் ஆச்சு. நாங்கள்லாம் அவர் வந்து செல்வராஜு 20 வருஷம் ஆச்சு. என்ன சம்மந்தப்பட்டிருக்கா என்னான்னு தெரியல. ஆனால் வந்து இதில் எங்களுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. நாங்கள் துறைக்கு அமைச்சரும் இல்லை. ஆனால் அவர் பேரில் வந்திருக்கிற குற்றச்சாட்டு, அவர் அந்த துறையில் ஒரு அமைச்சர், அவர் அதுக்கு பதில் சொல்கிறத விட்டுட்டு எங்கள் பேரில் வேணும்னே திசை திருப்புறாரு. ஒன்று. ரெண்டாவது, இதை சிபிஐ விசாரணை வேணும்னு போயிருக்கிறதே திமுக தான் போயிருக்கு. அப்படி வரும்போது எங்களுக்கு இருந்தால் அது வந்துட்டு போகுது. அதில் உங்களுக்கு எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை, எங்களுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. அதில் அது சொல்கிறதுக்காக தான் வந்தோம். அவர் மாதிரி வேலை கேட்டு வரவங்கள்ட்ட என்னென்ன பண்ணார், எப்படி ஆட்டோவில் வந்தார், ஃபோனில் வந்தாருன்னா உங்களுக்கு தெரியலாம். எங்களை ஏன் இதில் இழுத்து விட்றாருன்னு தெரியல. அவரை தப்பிச்சுக்கிறதுக்கு எங்களை இழுத்து விட்றாரு. நானும் 2006 வந்து மந்திரியாக இருந்தவன். அவர் 2001 20 வருஷம் ஆச்சு அவர் மந்திரியாகி. எங்கள் பேரெல்லாம் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காரு. அதில் எந்த விதமான சம்மந்தமும் எங்களுக்கு இல்லை.